வியூஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் பல நடிகர் நடிகைகள் வளம் வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமாக நம்பர் ஒன் நடிகராக வளம் வந்துட்டுருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். 1970 தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கி கே பாலச்சந்தர் அவர்கள் மூலமாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிகராக அறிமுகமாகி இப்போ வரைக்கும் பல வெற்றி திரைப்படங்களை தமிழ் சினிமாவில் கொடுத்துருக்காரு. ஒரு பிளாக் பஸ்டர் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் இவ்வளோ வயது கடந்தும் ஒரு ஹீரோவாக மட்டுமே பல திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்தளவுக்கு இவருடன் நடிக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் இருக்க இளம் கதாநாயகிகள் எல்லாருமே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் வளம் வந்திருக்காரு. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் பல நடிகைகள் இவரோட இணைந்து நடிச்சிருந்திருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இவருடன் நடித்த லட்சுமி உள்ளிட்ட பல நடிகைகள் பிற்காலத்தில் அவருக்கு அம்மாவாகவும் அண்ணியாகவும் கூட நடிச்சிருந்திருக்காங்க. ஸ்ரீவித்யா அவர்கள் பார்த்தோன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்களோட கதாநாயகியாக நடித்து பிற்காலத்தில் தளபதி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் அவருக்கு அம்மாவாகவே நடித்தாங்க. நடிகை லட்சுமி அவர்கள் கூட படையப்பா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் அவருக்கு அம்மாவாக நடிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஹீரோ அப்படிங்கிற ஒரு இமேஜை இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்காரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஆரம்ப காலகட்டத்தில் அவரோட குழந்தை நட்சத்திரமாக நடித்த நடிகை மீனா அவர்கள் பிற்காலத்தில் யஜமான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திலையும் முத்து அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திலையும் அவருக்கு ஹீரோயினாகவும் நடிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு பல ஹீரோயின்களுடன் நடித்த ஒரே நடிகர் யார் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஆனால் இப்போ வரைக்கும் நடிகை தேவயானி மட்டும் இவர் கூட எந்த ஒரு திரைப்படத்திலையும் நடித்ததே கிடையாது. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பல திரைப்படங்களில் பல ஹீரோயின்ஸோடு நடித்த ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வரைக்கும் தேவயானி அவர்கள் கூட ஒரு திரைப்படம் கூட நடிக்கலை. இந்த ஒரு விஷயமானது தமிழ் சினிமாவில் புரியாத புதிராகவே இருந்துட்டு வருது. நடிகை தேவயானி அவர்கள் கமலஹாசன் கூட ஒரு திரைப்படத்தில் ஒரு சாதாரண கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாங்க. பஞ்சதந்திரம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரஜினிகாந்தோட திரைப்படத்தில் எந்த ஒரு திரைப்படத்துலையுமே இவங்க நடித்ததில்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சமீபத்தில் ஒரு நடத்த ஒரு பேட்டியில் அவங்க ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. அந்த காரணத்தை கேட்டு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியும் அடைஞ்சிருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்கும்போது தான், சமீபத்தில் பிரபல தனியார் தொலைக்காட்சியில் நடிக்க போகிற நடிகை தேவயானி அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1990களில் அறிமுகமாகி பல ஹீரோக்களோட நான் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கூட நான் ஒரு திரைப்படம் கூட நடித்ததில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது தான், இப்போ வரைக்கும் நடிகர் ரஜினிகாந்த் அவரோட திரைப்படத்திற்கு என எந்த இயக்குனருமே சூஸ் பண்ணவே இல்லை. அவருக்கு ஏற்ற கதாபாத்திரங்கள் எதுவுமே எனக்கு இப்போ வரைக்கும் கிடைச்சதில்லை. அதனால தான் எந்த ஒரு இயக்குனரும் என்னை செலக்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இலைமரவு காய்மரவாகவே ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தேவயானி அவர்களுக்கும் இப்போ வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க முழுசாகவே சொல்லலை. ஒரு பிரபலமான நடிகையாக தமிழ் சினிமாவில் வளம் வந்து இன்றைக்கி சின்னத்திரையிலையும் ஒரு நல்ல நடிகையாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. சண்டிவில கோலங்கள் உள்ளிட்ட பல தொடர்களில் நடித்தாங்க. இப்போது கலர்ஸ் தமிழில் வெளிவரப்போகிற புது புது அர்த்தங்கள் அப்படிங்கிற ஒரு சீரியலில் ஒரு கதாநாயகியாக அறிமுகமாகிருக்காங்க தேவயானி அவர்கள். அந்த படத்தோட படப்பிடிப்பின் போது தான் அவங்கக்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு இப்படி ஒரு பதில் ஒன்று சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தேவயானி அவர்கள் கூட நடிக்காததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயமானது இப்போ வரைக்கும் புரியாத புதிராகவே இருந்துட்டு வருது. ஸோ வியூவர்ஸ், இந்த நியூஸ் பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல செய்திகளுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.